ஆழியாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிக்கு ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிஏபி தொகுப்பு அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஆழியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்த காரணத்தால் ஆழியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று ஆழியாறு அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஜனவரி 10 முதல் மார்ச் 10 வரை உள்ள 60 நாட்களில் 30 நாட்களுக்கு 350 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தினமும் 125 கன அடி முதல் பாசன நீர் தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் பள்ளி விளங்கால், காரப்பட்டி, அரியாபுரம், பெரியணை, வடக்கலூர் ஆகிய பழைய ஆயக்கட்டு பாசன வாய்க்கால் மூலம் ஆனைமலை பகுதியில் உள்ள 6400 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த நிகழ்ச்சியில் ஆழியாறு வடிகால் உட்கோட்ட உதவி செயற்பொறியாளர் சிங்காரவேலு, காடம்பாறை அணை மின் உற்பத்தி நிலைய நிர்வாக பொறியாளர் ராம்பிரகாஷ், ஆழியாறு அணை உதவி செயற்பொறியாளர் கார்த்திக் கோகுல் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் பங்கேற்றனர். முன்னதாக அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரை விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். பழையாயக்கட்டு விவசாய பகுதிகளில் பள்ளி விளங்கால், காரப்பட்டி, அரியாபுரம், பெரியணை, வடக்கலூர் உள்ளிட்ட 5 வாய்க்கால்களின் மூலமாக 6400 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகிறது. இதில் இருக்கக்கூடிய நிலைப்பயிர்களை காப்பாற்றுவதற்காக இப்பொழுது 2 மாத காலத்திற்கு 30 நாட்களில் தண்ணீரை பயன்படுத்திக் கொள்வதற்காக 350 MCFT தண்ணீர் இன்று முதல் திறக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது.